ஒரு பக்கம் விஜய் வந்து இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறாரு, பெரிய அரசியல்வாதி ஆக போறாருன்னு பேசிட்டு இருந்தாலுமே, அவர்கிட்ட இல்லாத கார் இல்லை, வசதி இல்லைன்னு பேசிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப எளிமையான மனிதர். அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எளிமை தான் இந்த அளவுக்கு மக்கள் கூட கனெக்டா வச்சிருக்கு. தொடக்கத்துல அவரை நடிகராக வேண்டும்னு அவர் விருப்பப்படுறாரு, ஹீரோவா. அப்பா சம்மதிக்கல. விஜய சந்திரசேகர் சொல்லிட்டாரு, தொலைச்சு விடுமே அவனுடைய தோலை உரிச்சுட்டாரு, கோவப்பட்டாரு. ஏன்னா சினிமா நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில், ரொம்ப மோசமான ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு தொழில். என்ன பண்ணிட்டாருன்னா, தான் வந்து படம் இயக்கினா சரியா வராதுன்ட்டு பாரதி ராஜாட்ட கூட்டு போறாரு. ஏன்னா பாரதி ராஜா தான் வந்து புதுமுகங்களை நடிக்க வைக்கிறதுலையும் அவர் வேடிக்கை பார்த்தவனையெல்லாம் வந்து ஹீரோவாக்கி விட்டவர். விஜய் பார்த்துட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சில போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு, சினிமாவுக்கு அனுப்பிட்டு தூங்கு முடிஞ்சு மாறிருக்கேன், ஆக்டிவா இல்லை, சரியா வர மாட்டேன், அவனை ஒழுங்க வேற வேலை பார்த்து சொல்லு அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல சொல்லும் போதே எமோஷனல பெருசா வெளியே காட்டாத ஒருத்தர் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல, அதீதமான வெற்றி, அதீதமான வாழ்க்கையினுடைய போராட்டம் பார்த்தவங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படும். இப்ப அரசியல் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து முழுசா உள்வாங்குறதுங்கிறது போன தலைமுறை சார்ந்தவர்களால் அதை உள்வாங்க முடியாது. அந்த வகையில பார்க்கிற போது இன்னைக்கு என்ன சூழல் தேவையோ அதுக்கான அரசியலை வந்து விஜய் வந்து நகர்த்துறாருன்னா, இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு டிக்கெட் 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய், வெளியில் வாங்கினா 5000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் வந்து சேவ் பண்ணுறனால, ஒரு கட்டத்தில் 80% திரையரங்குகளில் ஷோவே கேன்சல் பண்ணிருக்க நிலைமை வந்துருக்கு. நான் ஒரு விஜய் படம் வருது அப்படின்னும் போது சத்தமே இல்லாமல் வந்துச்சு, ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்றது இல்லாமல் ஏதோ ஒரு சர்ச்சைகள், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து தான் வந்து முடியுது. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ கோட் திரைப்படம் வெளியாக போகுது. இவ்வளோ வருடங்கள் கடந்து வந்து விஜய் அவர்கள் கடைசி படத்துக்கு முன்னாடி படமாக இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சமூக ஊடகங்களை பார்த்துருப்பீங்க, ஒரு சலார்ன்ற படத்தை வந்து ஓரமாக மக்களோட மக்களாக உட்காந்து விஜய் பார்த்துருக்கோம், வீடியோவோட வந்துச்சு. ஒரு பக்கம் விஜய் வந்து இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறாரு, பெரிய அரசியல்வாதி ஆக போகிறாருன்னு பேசிகிட்டு இருந்தாலுமே, அவர்கிட்ட இல்லாத கார் இல்லை, வசதி இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப எளிமையான மனிதர். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எளிமை தான் இந்த அளவுக்கு மக்கள் கூட கனெக்டாக வச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட வந்துட்டு கேரவனை தேடி ஓடாமல் பக்கத்தில் எங்கேயா இடம் கிடச்சா அங்கேயே படுத்து தூங்கிக்கிறது, அந்த ஆடியன்ஸ் கூட அவங்க கூட இருக்கிறது, ஒர்க் பண்ணுறவங்க கூட ரொம்ப சகஜமாக பழகிறதுன்ற மாதிரி இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். விஜய் அவர்கள் வந்து முதல் தலைமுறையாக சினிமாவின் வெற்றியை பார்த்தவர் கிடையாது. அவங்க அப்பா ஒரு பிரபலமான இயக்குனருங்கிறதுனால அவர் போராடி இவருக்கென்று ஒரு பாதை போட்டு தந்துட்டார். அதனால் சினிமாவினுடைய ஏற்ற இறக்கம் எப்படியெல்லாம் இருக்கும், சினிமாவின் மறுபக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் தலைமுறையாக நடிக்க வந்தவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பிரபல இயக்குனருக்கு மகனாக அவர் இருக்கிற போதும் கூட அவருக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்பது ரொம்ப எளிதாக கிடைக்கல. ஏன்னா தொடக்கத்தில் அவரை நடிகராக வேண்டும்னு அவர் விருப்பப்படுறார், ஹீரோவாகணும். அவங்க அப்பா சம்மதிக்கலை. விஜய சந்திரசேகர் சொல்லிட்டாரு, தொலைச்சு விடுமே அவனுடைய தோலை உரிச்சுருண்டாட்டார், கோவப்பட்டார். ஏன்னா சினிமா நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில், ரொம்ப மோசமான ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு தொழில். இது வந்து எப்படின்னா, இது சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, திரிசங்கு சொர்க்கம்பாங்க, நடுவில் வந்து அந்தரங்கத்தில் தொங்க விடுற மாதிரி ஒரு விஷயம். எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும். எம்ஜிஆர் கூட நாடோடி மன்னன் படம் எடுக்கும் போது சொன்னாராம், என்ன இந்த மாதிரி தலை போச்சிருக்கீங்க நாடோடி மன்னன் அப்படி கேட்டதுக்கு எம்ஜிஆர் சொன்னாராம், இந்த படம் ஜெயிச்சா நான் மன்னேன், தான் நாடோடி. ஓகே. ஏன்னா அவர் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டு ரிஸ்க் எடுக்கிறார். அந்த நேரம் அவர் வெற்றிக்கு வந்து உத்தரவாதம் இல்லாத ஒரு நேரத்தில் அவர் ரிஸ்க் எடுக்கிறார். அப்படி தான் விஜய் அவர்களுக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் வந்து அவர் ஹீரோவாக வந்து நடிக்கணுங்கிறது அவங்க அப்பாவே ஒத்துக்கலை. அவர் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டார் ஒரே பையன் அப்படிங்கிறப்ப, வேறு வழி இல்லாமல் இவரை கன்வின்ஸ் பண்ணவே முடியாமல் அப்புறம்தான் வந்து இவரை அவர் எஸ்சிஎஸ்சி ஒத்துக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னா, நம்ம படம் பண்ண வேணாம், தன்னுடைய பையனுடைய குறை நிறைகளை வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியாது, சென்டிமெண்ட்டாக நம்ம வந்து எப்போவுமே அப்பா டைரக்டராக இருந்து மகன் இயக்கிறதுல நிறையா சிக்கல் இருக்குது. நீங்கள் காதல் காட்சி எடுக்கிறது மட்டும் சிக்கல் கிடையாது, சண்டை காட்சியிலையுமே அவன் ஏதாவது விழுந்துருக்கணும்னு பதட்டம் வரும், எமோஷ்னல் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா வேலை வாங்க முடியாது கண்டிப்பாக. இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மளிகை கடை வச்சுருக்கிற நாடார் கூட அதை எடுத்தவுடனே வந்து அவர் கஷ்டப்பட்டு அந்த மளிகை கடை வச்சுருப்பார். பையனை கொண்டு வந்து கல்லால் உட்கார வச்சோம்னா அவன் 500 ரூபா நோட்டை 2 நோட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க வெளியில் ஊர் சுற்றி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருவான்ட்டு இன்னொருத்தருடைய கடை போய் வேலைக்கு போடான்னு அனுப்பிவிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டு போய் வாடுறான்னு அங்கேயே வந்து அவனை 4 பூரா வேலை வாங்குவாங்க.
அங்கே குத்து போட்ட பின்னாடி இங்கே வந்தால் நான் தான் பொறுப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார்னா, தான் வந்து படம் இயக்கினா சரியாக வராதுன்ட்டு பாரதிராஜாட்ட கூட்டு போகிறார். ஏன்னா பாரதிராஜா தான் வந்து புதுமுகங்களை நடிக்க வைக்கிறதுலையும் அவர் வேடிக்கை பார்த்தவனையெல்லாம் வந்து ஹீரோவாக்கி விட்டவர். மன்வாசன பாண்டியன் வந்து இவர் வந்து சாமி கும்பிட போகிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. அங்கே வளையல் கடை வச்சுருந்த பாண்டியன் ஒரு எட்டி பார்க்குறாப்புல, அப்போ செல்ஃபி கிடையாது ஆட்டோகிராஃப் தான். அப்போ ஆட்டோகிராஃப் வாங்கினவனை பார்த்தவொடனே என்ன சொல்கிறாரு, உனக்கு நடிக்க ஆசை இருக்கான்னு கேட்குறாரு. ஆமாம் ரொம்ப நாள் விருப்பம் அப்படின்னு சொன்னோன்னே, என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு தேனிக்கு ஷூட்டிங் போகிறாங்க. ஹீரோவே இல்லாமல் வண்டியில் ஏறுன்னு இருக்காரு. அப்போ அவரோட அசோசியேட் டைரக்டராக கூட வந்தவங்க எல்லாம் வண்டியில் ஏற்றக்கூடாதுன்ட்டாங்க. ஏன் உனக்கு ஏன் ஏற்றுறாங்க, யார் உள்ளே வர்றேன் அப்படின்னு. அப்படி வேடிக்கையை பார்த்தவனையெல்லாம் கதாநாயகனா பாதியிலே விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரூம்லேயே வச்சுருந்துருக்காரு மன்வாசன பாண்டியனா. அப்படிலாம் கதாநாயகனை உருவாக்கினவர் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறார் விஜய். விஜய் பார்த்துட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னார், சில ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னார், இவன் சினிமாவுக்கு அன்பிட் பண்ணார், தூங்கு முடிஞ்சு மாதிரி இருக்கான், ஆக்டிவாக இல்லை, சரியாக வர மாட்டேன், அவனை ஒழுங்க வேறு வேலை பார்த்து சொல்லு அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. பின்னாடி வந்து அவர் ஜெயித்த பின்னாடி பாரதிராஜா வந்து காலத்தின் கணக்குகள் தவறாகத்தான் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய டைரக்டர் அவரே ஒரு தப்பு கணக்கு போட வேண்டிய சூழல் வந்து மிஸ் ஆகிருக்கு. நான் தவற விட்ட மாணிக்க மாட்டார் பின்னாடி, வேறு வழி இல்லை, ஜெயிச்ச பின்னாடி என்ன சொல்ல முடியும். அப்படிலாம் போராடி தான் வந்திருக்கிறார். அவருடைய தொடக்க கால படங்கள் பூரா தோல்வி படம். ரொம்ப எமோஷ்னலாக சார் அவர் பர்சனலி ரொம்ப எமோஷ்னலாக இருப்பார் விஜய். விஜய் தன்னோட எமோஷனல் வெளிக்காட்டாதவர். அவர் வந்து எப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாருங்கிறதே அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும். சில பேர் எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் அடக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, என்ன அது மாதிரியான ஒரு நம்ம கிராமத்து பகுதியிலெல்லாம் தென் மாவட்டங்கள்லாம் சொல்கிறாங்க ரொம்ப நெஞ்செழுத்தக்காரன்டா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நடந்தாலும் அமைதியாகவே இருக்கு, அமைதியாகவே இருக்கிறது, ரொம்ப ஆட்டம் காட்டாமல் காட்டாமல் இருக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அது வந்து அவருடைய வளர்ச்சிக்கு அதெல்லாம் ஒரு காரணம். ஸ்தானத்தில் சிறந்தது நிதானம்பாங்க. ஒரு மனிதன் எவ்வளவு நிலைப்பாடுகளுக்குள்ளே போனாலும் அந்த நிதானத்தை இலக்கணையினாலே வெற்றிக்குரியவனாக மாறிடுவான். பதட்டம் வந்து என்ன ஆயிரும்னா உங்களை வந்து இந்த வெற்றியை தவற விட்டுரும். அவர் வந்து ஒரு ஒரு படிப்படியான வளர்ச்சியில் தான் அவர் வர்றாரு. அவருக்கு வந்து பூவே உனக்காக வர்ற வரைக்கும் மக்கள் அவரை ஏற்கலாம். அதுக்கு முன்னாடி நடித்த படம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்து நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த படம் பூரா பார்த்தீங்கன்னா ஒன்றத்துக்குமே ஆகாத படம், அப்படி படங்கள் தான் நடிச்சிருக்காரு. அதில் கவுண்டர் பண்ணி ஜோக்கு நல்லாயிருக்கும், வேறு சில விஷயங்கள் இருக்கும். அப்போ தான் தேவாங்கிற மியூசிக் டைரக்டர் அப்போ தான் வர்றாரு. அப்போ சங்கவி தான் கதாநாயகி எல்லா படத்துலையும், பெரும்பாலான படங்கள்ல ஓகே ஒரு கவர்ச்சி படம் மாதிரி தான் இருக்கும். அது அப்படிப்பட்ட படங்களை நடித்தவரை ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் பண்ணது வந்து விக்ரமன் தான். விக்ரமனுடைய பூவே உனக்காக பின்னாடி தான் கவனிக்கத்தக்க ஒருவராக அவர் மாறுறாரு. அதோடு வந்து அவருடைய பயணம் வந்து மாறுது. மாறின பின்னாடி அவருக்கு வந்து காதலுக்கு மரியாதை எங்கேயோ கொண்டு வச்சுருச்சு. அப்புறம் வரிசையாக படங்கள் வருது, வெற்றி படமாக வருது. அப்போ ஒரு லவ் டுடே எடுத்தாங்க, ஒரு அப்பா மகனுக்குமான உறவு ரகுவரனோட கண்டிப்பாக அப்படி எடுத்தாங்க. வரிசையாக படங்கள் இதாகி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறார். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தான் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறார். அதுக்கு பின்னாடி தான் அவருக்கு ரசிகர் மன்றம் ஒரு பெரிய ஒரு ஒரு வலிமையான ஒரு ஒரு கூட்டம் உருவாகிறது. கண்டிப்பாக அதெல்லாம் அவருக்கு பின்னாடி வருது. இப்போ ஆரம்பத்திலே கேட்ட மாதிரி இவ்வளோ பேர் புகழ் வாங்கியாச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்றத்தையும் பார்த்தாச்சு, சரியான ஃப்ளாப்பும் அவர் படங்கள் இருந்திருக்கு. ஆனால் எப்போவுமே எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி அப்படியே இருக்கக்கூடிய ஆளுன்றாங்க. இன்னொரு பக்கம் எளிமையாக இருக்கக்கூடியவர், ரொம்ப பெருசாக அலட்டிக்காமல் பெருசாக ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறா கூட ஒரு மாஸ்க்கை மாட்டிட்டு அவரே வெளியில் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சார்? இல்லை அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, பல வெற்றியாளர்களை பார்த்தது தான் காரணம். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பிரபல இயக்குனராக இருக்கும் போது அவர் வீட்டுக்கு எத்தனை நடிகர்கள் வந்திருப்பாங்க, எத்தனை விழாக்களுக்கு அவர் போயிருப்பார். அப்போ ரஜினிகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களோடையெல்லாம் பழகும் போது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம்தான் வரும். அது நம்ம வந்து நம்ம இன்னும் பெஸ்ட்டாக உருவாகணும் அப்படிங்கிற பயம்தான் உருவாகும். அப்புறம் இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் விஜய்கிட்ட, தமிழினுடைய ஆகச்சிறந்த இயக்குநர்கள் அப்படின்னு அப்பப்போ ட்ரெண்ட் செட்டிங்கில் இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பயணம் பண்ணிக்கிட்டு தான் ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கார். கண்டிப்பாக இப்போ மாரி செல்வராஜை கூப்பிட்டு கதை கேட்குறாரு. இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்கானா, நேற்று பாரஞ்சித்தை கூப்பிட்டு கதை கேட்டார், லோகேஷ் கனகராஜ் படங்கள்லாம் நடிக்க இப்படித்தான் அவர் பிளான் பண்ணுறாரு. அந்த மாதிரி ரூட்டில் ஒரு நாள் கூட போகாத ஒரு விஜய். விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போக மாட்டார். ட்ரெண்டிங் அவருக்காக தான் படம் பார்க்க வர்றாங்க. டைரக்டர் படம்னு ஒன்று இருக்குல்ல,
அந்த ஏரியா கூட ஒரு பெரிய கவனம் செலுத்தினதே இல்லை. அவர் என்ன நினைக்கிறான்னா, என்னையை பார்க்க தான் ஆடியன்ஸ் வர்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக டைரக்டர்களை மதிக்காதவனுங்கிற அர்த்தம் இல்லை. பருத்தி வீரன் ஹிட்டானப்பா அந்த மாதிரி ஒரு படத்தெல்லாம் நடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக பேட்டியிலே சொன்னார். அதுவும் செஞ்சுருக்காரு. ஆனால் அப்படி இயக்குநர்கள் படத்தில் அவர் நடிக்கலை. அமீர் பாலா மணிரத்னா படத்தில் அவர் நடிக்கலை. நீங்கள் வந்து அவர் தொடக்க காலத்தில் புகழ் பெறும்போதெல்லாம் பாலச்சந்தர் போன்ற இயக்குநர்கள், பாலராஜா போன்ற இயக்குநர்கள், பல அந்த முன்னணி லீடிங்கான ஆட்கள் இருக்காங்கல்ல, கௌதம் மேனன் மாதிரி ஆட்களே ஒரு பேட்டர்னாகவே இருக்காங்க. சங்கர் கூட அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் தான். ரொம்ப லேட்டாக ஒரு ரீமேக் படம் மாதிரியான ஒரு படத்தில் தான் நடித்தாரே தவிர, ஒரு தனித்துவமாக வந்து அவரை பயன்படுத்தி கொள்வதற்கான அப்படிலாம் அவர் பண்ணப்பே இல்லை. அப்போ அவர் வந்து என்னென்னா தன்னம்பிக்கை தான், அது தனக்காக தான் இந்த கூட்டம் வருது ஓகே அப்படிங்கிற விஷயம். ஆனால் ஒரு கட்டத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டாரா சார்? இப்போ இல்லை, அது ஆக்சுவலாக அவர் செய்திருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, எம்ஜிஆர் கூட அன்னைக்கு ஆக சிறந்த இயக்குநர்கள் யார்? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஸ்ரீதர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அந்த காலத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய, அதாவது ஸ்ரீதரை பார்த்துட்டு தான் பாலச்சந்தர் புறப்பட்டே வர்றாரு இப்படி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னா. அந்த ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டருக்கு கூட அவர் கூட படம் வரணும்னு எம்ஜிஆர் ஆசைப்பட்டு உரிமை குரல் மாதிரி படங்களை சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. உரிமை குரல் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த காலகட்டங்களில். அதெல்லாம் எம்ஜிஆர் வந்து சினிமாவை விட்டு வெளியேறதுக்கான காலம், 70களினுடைய காலம். ஓகே, 70களினுடைய தொடக்கம் அது. அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து சிறந்த இயக்குநர்களை அவர் பயன்படுத்தி கொண்டார். இவர் அதை நோக்கி பயணிக்கவே இல்லை. அந்த மாதிரிலாம் அவர் பயணிக்கலை. அவர் தனக்குன்னு ஒரு ரூட் வச்சுருக்காரு, அதில் சக்ஸஸ் பண்ணிட்டார் அவர். இப்போ கூட கோட்படம் வந்து 400 கோடி பட்ஜெட்டு, அதில் 200 கோடி இவருக்கு சம்பளம் அப்படின்னு 50% வந்து இவருடைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு குழந்தைகள் கடத்தல் சம்மந்தமான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அதில் வந்து ஒரு டூயல் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து இந்த படத்துக்கு வருது. ஓகே, அதனால் விஜயினுடைய பாதை என்பது, அதாவது சொல்லுவாங்க ரோம் நகரம் ஒரு நாளில் உருவாக்கப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் விஜயினுடைய வளர்ச்சி என்பது ஒரே நாளில் உருவானது அல்ல. ஓகே, அதுக்கு மிக நீண்ட பயணம் இருக்குது. ஏறத்தால 90களினுடைய காலகட்டம் அங்கு தொடங்கிய பயணம், 92 வந்து நாளைய தீர்ப்பு, இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட பயணம். கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போதே எமோஷ்னலை பெருசாக வெளியே காட்டாத ஒருத்தர் அப்படின்னு சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் பேசுகிற விஜய்க்கும் உட்காந்துருக்கிற விஜய்க்கும் சம்மந்தமே இருக்காது. மேடையில் போனோன்னா அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து பயங்கரமாக ஒரு பிளாஸ்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் இப்போ ரீசெண்டாக விஜயை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக செட்டிலாக ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு இல்லாமல், முன்னாடி கூட இன்டர்வியூஸ்லாம் நல்லா சிரிப்பார், கொஞ்சம் பேசுவார், ப்ரெஸ் மீட் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார், இப்போ அது கூட இல்லாமல் ரொம்ப அமைதியாகிட்டார். என்ன காரணம் சார்? இல்லை, அதீதமான வெற்றி, அதீதமான வாழ்க்கையினுடைய போராட்டம் எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படும். இது வந்து அலைகடல் மாதிரி ஆழ்கடல் இருக்காதும்பாங்கல்ல, அது மாதிரி தான். அது ஒரு சைக்காலஜி அவங்களுக்கு. அவங்களுக்கு அது வந்து நிறைய புகழ்றவங்களை பார்த்துருப்பாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருப்பாங்க, எல்லாத்தையுமே கடந்து போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்கும் அலட்டிக்கிறாத ஒரு பண்பு, அது வந்து நேச்சராகவே சில பேருக்கு இருக்கும். அந்த மெச்சூரிட்டி வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஃபேமிலி வைஸாக கூட சில பேருக்கு வரும். அதுவும் ஒரு காரணமாக நம்ம கருதணும். சார், ஒரு ஹீரோ உள்ளே வராரு அப்படின்னும் போது முன்னாடி நடித்த முன்னாள் அந்த ஹீரோவோட ஒரு சீனியரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ரஜினியோட சில சாயல்கள் வந்து அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். படங்களை ரெஃபரன்ஸாக வைப்பார். அண்ணாமலையோட தம்பி தானா, சூப்பர் ஸ்டாரோட தம்பி தானான்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இன்றைக்கி வந்துட்டு வியாபார ரீதியாக பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்தை வந்து விஜய் வாங்கிட்டாருன்ற மாதிரி பெரிய சர்ச்சையெல்லாம் போச்சு. ஒரு கம்பேரிசனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினியா விஜயா அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. ஆனால் அதை டோட்டலாக மாறி நீ சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரும்போது ரஜினி ஒரு பக்கம் சினிமாவோட தேங்கிட்டார், இவர் அரசியலுக்கும் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? தனக்கு முன்னோடியாக இருக்கிறவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிற விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் யாருக்குமே ஆகாது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அப்படிங்கிறது உலகத்தில் வந்து இல்லை, அது ஒரு நியதியே கிடையாது. பாக்யராஜ் மாதிரியே ஒருத்தரை வந்து அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க, யோகராஜ்னு சொல்லி. கமலஹாசனுடைய சாயல்கள் வந்து மோகன்கிட்ட இருக்கிறதாக ஒரு காலகட்டம் வரைக்கும் அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே அவருக்கு இருந்துச்சு. இப்படி நிறையா உண்டு. அப்போ யாருடைய சாயலும் யாருக்கு வந்து நிலைக்காது. ஏன்னா வந்து கடவுளுக்கு வந்து ஜெராக்ஸ் எடுக்க தெரியாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி கைரேகை மாதிரியே ஒவ்வொரு மனிதருக்குமே தனித்தன்மைன்னு ஒன்று இருக்குது. அதனால் விஜய் வந்து அப்படி தன்னை ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு தொடக்க காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் விஜயோட தனித்தன்மை ரொம்ப முக்கியமானது. அவர் யாருடைய சாயல்லையும் அவர் நடிக்கலை, யாரையும் அவர் ஃபாலோ பண்ணவும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக. அதனால் அவர் தன்னோட தனித்தன்மையினால் அவருக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அவருக்கு வந்து குழந்தைகளை இருக்கக்கூடிய சக்தி வந்து எல்லா ஹீரோவுக்கும் இருக்காது. அவருடைய டான்ஸு, அவருடைய அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து
குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைகளுக்கு பிடித்த மாணவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைவாங்க. ஏறத்தாழ ரஜினிகாந்துக்கும் அதுதான் கதை தேர்வு, அது விஜய், அதுக்கு விஜயம் அது ஒரு எடுத்துக்காட்டு. சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஒரு மவுஸ் இருக்குது. அப்போ ஒரு சிலருக்கு தான் அது வந்து அந்த மாதிரியான ஒரு ஹீரோயிசத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது. அது மாதிரி வந்து ஹீரோவாகவும் இருந்துட்டு ஹியூமரஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரஜினிகாந்துக்கு வரும், இவருக்கு பிரமாதமாக வரும். ஒரு காமெடி சீன்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். அதோட சென்டிமெண்ட்டு சம்பந்தமான விஷயங்கள் வந்து இவருக்கு வந்து பெண்களின் பேராதரவு பெற்றவர் அப்படிங்கிற இடத்த வந்து உண்மையிலேயே வந்து விஜய் வந்து நிரப்பியிருக்கார். ஆனால் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒப்பீடு இருக்குல்ல, அது வந்து விஜயை வந்து ஒப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு என்ன காரணம்னா, ரஜினிகாந்த் பண்ண எக்ஸ்பெரிமெண்டல் இருக்குல்ல, வில்லனாக நடித்தது, வேறு வேறு வித்தியாசமாக ராகவேந்திரா நடிக்கிறது, பாபாவா நடிக்கிறது, கே பில்லாவா நடிக்கிறது, ரங்காவா நடிக்கிறது, அண்ணாமலையா நடிக்கிறது, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியான ஒரு இயலாமை மிக்க ஒரு கேரக்டராக நடிக்கிறதுன்னு பல வெரைட்டி வந்து ரஜினிகாந்த் பண்ணியிருக்கார். இவர் வந்து ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன் தான் அதிகமாக பண்ணியிருக்கார். தொடக்க காலத்தில் தான் கொஞ்ச நாள் வந்து கதைப்படங்கள் சென்டிமெண்ட் படங்கள் பண்ணியிருக்கார். அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கமர்ஷியல் ரூட் மட்டும்தான். அதனால் அவரையும் இவரையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வசூல் ரீதியாக இவர் சில படங்களில் வந்து கூடுதல் வசூல் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஆனால் வந்து அவர் பண்ண சாதனை அப்படிங்கிறது வேறு. கண்டிப்பாக ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு ரோஜா பூவோடு இன்னொரு ரோஜா பூவை ஒப்பிடாதுங்கிறாங்க. ஒன்னொன்னுக்கு தனித்தன்மை இருக்கிறது, பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஒரே தகப்பனுக்கு இருக்கிற இரண்டு குழந்தைகளும் ஒரு மாதிரி இருக்காதுமாங்கல்ல, அது மாதிரி தான். அது ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது, ஏன்னா காலகட்டம் வேற. ரஜினியோட கமலா ஒப்பிடலாம், ஏன்னா காலகட்டம் ஒன்று. விஜயோட வந்து அஜித்தை தான் ஒப்பிட முடியும், ரஜினிக்கு அந்த ஒப்பிட முடியாது. அது தனித்தன்மை வாய்ந்தது, அந்த அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார்ங்கிறது வெறும் வசூல் சம்மந்தப்பட்டதல்ல, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதை வந்து ரஜினிகாந்த் தான் ஃபுல் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் வந்து இளைஞர்களுக்கான ஒரு பெரிய சக்தின்னு நம்புறேன். ஓகே, நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னீங்க எஸ்ஏசியோட அந்த ஒரு விஷயம்தான் விஜயோட வளர்ச்சியில் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்தாலும், ஆனால் அந்த கதை தேர்வு அப்படின்னும் போது எத்தனையோ படங்கள் எஸ்ஏசியோட கதை தேர்வில் தான் வந்துட்டு விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருந்தார். தொடக்கத்தில் அது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட பீக்கும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதாவது ஒரு குடும்ப படம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன்கள் இறங்கும் போதும் எஸ்ஏசியோட பங்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் சமீப காலங்களில் அந்த மாதிரி கிடையாது. துப்பாக்கி வரைக்குமே அந்த விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா அது கிடையாது, கொஞ்சம் விஜய் ஒதுங்கி வந்துட்டார், இப்போ தனியாக கதை கேட்குறாரு, விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏசி கூட இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்குனவர் இதை பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. உங்கள் கருத்து என்ன சார் அது? இல்லை, எஸ்ஏசி வந்து ஒரு போன தலைமுறையை சார்ந்தவர். அவருக்கு ஏறத்தாழ ஒரு 80 வயது ஒட்டியவர். அவர் பாரதிராஜா செட்டு தான் வரலாம், ஒரு 80 வயதுக்காரர். எப்பொழுதுமே என்னென்னா ஒருத்தருடைய வாழ்க்கை என்பது எப்போவுமே என்ன இருக்குன்னா டீனேஜ் மட்டும்தான் வாழ்க்கை. ஒரு 20 வயதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஹேபிட் இருக்கோ, என்ன கேரக்டர் இருக்கோ, அப்போ நீங்கள் துண்டு பிடி குடித்தா அப்புறம் சிகரெட்டு தான் குடிப்பீங்க, புகைப்பழக்கம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன உணவு பழக்கம் இருக்கோ அந்த காலகட்டத்தில் அம்மா கையில் மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, எத்தனை ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் எத்தனை நாடுகள் சுற்றினாலும் அது மாதிரி டேஸ்ட்டு வராது. இதெல்லாம் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது பால்யத்தில் முடிஞ்சிருது. அப்புறம் ரிப்பிட்டேஷன் தான் நம்ம வாழ்க்கை, திரும்ப திரும்ப அந்த ரசனைக்குள்ளே ட்ராவல் ஆகுது. அதனால் அவங்க வந்து அவருக்கு அவருடைய இளமை காலத்தில் பார்த்த அரசியல் என்பது வேறு. எஸ்இசி வந்து பார்த்த அரசியல் என்பது அண்ணா அரசியலை பார்த்துருப்பாரு, பெரியார் அரசியல் பார்த்துருப்பாரு, கலைஞரோட ஒரு பணியாற்றி இருக்கிறாரு. நீதிக்கு தண்டனைங்கிற கலைஞருடைய கதை வசனத்தை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த காலகட்டத்தினுடைய டிராவல் என்பது வேறு. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் என்பது இப்பொழுது ஒரு பெரிய எல்லா கட்சிகளுமே கார்ப்பரேட் மயமாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் கட்சி கொடியை வந்து தோரணங்கள் கட்டுவதெல்லாம் தொண்டர்கள் கட்டலாம், சுவர் விளம்பரங்கள் தொண்டர்கள் வரைஞ்சான், எல்லாத்தையுமே கான்ட்ராக்டுக்கு விட்டாங்க. கட்சி மட்டும் இல்லை, முன்னாடி கட்சிக்காரங்க கான்ட்ராக்ட்காரங்கலாம் கட்சிக்கு டொனேஷன் கொடுத்தான், இப்போ கட்சியே கான்ட்ராக்ட்காரன்ட்டு போயிடுச்சு. இந்த காலகட்டம் வேறொன்றாக இருக்கிறது. அதனால் அந்த பல்ஸுக்கு வந்து எஸ்எஸ்சி வந்து வருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, பல ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேற ஒரு பேட்டர்னில் இருப்பாங்க. அவங்க வந்து காமராஜரை பார்த்துட்டு வந்து அண்ணாவை பார்த்துட்டு அரசியலுக்கு வந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்க. அரசியல் என்பது தினசரி மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவான்னா தலைவர்கள் வந்து தியாகம் செஞ்சவங்க மட்டும்தான் பெரிய தலைவர்கள் ஆக முடியுங்கிற கட்டம் இருந்தப்போ தான் காந்தியை பார்த்து காமராஜர் வர்றாரு, காமராஜரை பார்த்து சில தலைவர்கள் வரும், அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்புறம் பேச்சாளர்களை வந்து பெரிய தலைவர்களாக மாறினது, எம்ஜிஆர் மாதிரி மக்கள் விருப்பத்துக்குரிய கதாநாயகனாக இருந்தவர்கள் மாறினது, அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ அரசியல் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து முழுசாக உள்வாங்கிறதுங்கிறது போன தலைமுறை சார்ந்தவர்களால் அதை உள்வாங்க முடியாது. ஓகே,
அந்த வகையில் பார்க்குற போது இன்றைக்கி என்ன சூழல் தேவையோ அதுக்கான அரசியலை வந்து விஜய் வந்து நகர்த்துறாருன்னு நான் நினைக்கிறேன். அது கரெக்டாக தான் போயிட்டு, ஆமாம் கரெக்டாக தான் போகுது. கொள்கை கோட்பாடுகள் மட்டும் அவர் என்ன அப்படிங்கிறதோ மாநாட்டில் சொல்கிறேங்கிறாரு. அதுக்கு பின்பு தான் அவருடைய போக்கு வந்து என்னவாமா, அது வளர்ச்சிக்கு பாதையில் போகுமா அல்லது சரியான பாதையில் தான் போகிறாராங்கிறது அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இதுவரைக்குமே அவர் ஒன்றும் சருக்கலான விஷயங்களை சொல்லலை. நீட் எதிர்ப்பில் வந்து தெளிவான மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் என்னவோ அதுதான் பேசியிருக்காரு. மாணவர்களுடைய எமோஷனல் தெரிஞ்சு கரெக்டாக பேசினார். அதே மாதிரி கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும், அது மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கும் கல்வி அமைச்சர்களுக்குமான முரண்பாடு நீடிச்சிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையில் வந்து நீங்கள் பங்கேற்கலைன்னா உங்களுக்கான நிதியை தரமாட்டோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. இது குறித்து அவர் வந்து அந்த மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பதில் ஓப்பன் பண்ணி பேசிட்டார். இந்த ரெண்டாவது சந்திப்பில் வந்து பேசிட்டார். அதனால் அவருக்கு வந்து விஷயம் தெரியாமல் அவர் இல்லை, தெரியுது. அதை எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறதுல அவர் மிக லாவகமாக நேர்த்தியாக கொண்டு போயிட்டார்னா அரசியல்லையும் அவர் எஸ்கேப் ஆயிடுவார். சினிமாவில் வெற்றி பெற்றது மாதிரி அவருக்கு ஒரு பெரிய பாதை உருவாகும். கண்டிப்பாக விஜய் படம் வருது அப்படின்னும் போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்காதுன்ற மாதிரி தான் வந்த எல்லா படங்களையும் பார்த்தோம். கடைசி நிமிஷத்தில் கூட ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி கோட் படத்துக்கு பெரிய ஹைப் யாரும் பண்ணாதீங்கன்னு ப்ரொடியூசரே சொல்லிட்டு இருந்தாங்க. ஹைப்லாம் வேண்டான்ற மாதிரி ரொம்ப நாள் ஹைப் பண்ணலை. பட் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூஸில் அவங்க சொன்ன விஷயம், மூணு வில்லன் வராரு, நாலு வில்லன் இருக்காங்க, மூணாவது ஒரு கேரக்டர் இருக்குது, புதுசாக ஒருத்தர் இருக்காருன்னு ஏகப்பட்ட ஹைப் கொடுத்ததுனால இப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா ஒரு டிக்கெட்டு 700 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபா, வெளியில் வாங்கினா 5000 ரூபா வரைக்கும் டிக்கெட் வந்து சேவ் பண்ணுறதுனால ஒரு கட்டத்தில் 80% திரையரங்குகளில் ஷோவே கேன்சல் பண்ணியிருக்க நிலமை வந்திருக்கு. ஏன்னா ஒரு விஜய் படம் வருது அப்படின்னும் போது சத்தமே இல்லாமல் வந்துச்சு, ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்றது இல்லாமல் ஏதோ ஒரு சர்ச்சைகள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து தான் வந்து முடியுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு டிக்கெட்டினுடைய விலை வந்து 700, 800, 1000, 2000 ஒரு ஏலத்தொகை மாதிரி இருப்பதுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. நியாயமாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். விநியோகஸ்தர்கள் வந்து இப்படி ஒரு சூழலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக தியேட்டரில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சினிமாங்கிறது முதல் 3 நாட்கள்னு ஆயிடுச்சு. 300 நாட்கள் ஓடுனாதான் ஒரு படம் வெற்றிங்கிற காலகட்டம் முடிஞ்சு போய் 30 நாளுங்கிறது பெரிய சாதனையாக இருந்ததெல்லாம் போய் 3 நாள் தான், வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகிற படம் திங்கக்கிழமை தாக்கு பிடிச்சா பெரிய விஷயங்கிற ஒரு கட்டம் கலெக்ஷன் அள்ளி. ஆனால் இப்போ நிறையா ஸ்க்ரீனில் போடுறாங்க. முன்னாடி ஒவ்வொரு படமும் வந்து அடுத்தடுத்த ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு நிறைய காலகட்டம் இருந்துச்சு. அந்த காலகட்டம் இப்போ வச்சோம்னா அது வந்து வைரல் ஆயிரும், வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து விரைவாக நிறையா ஸ்க்ரீனில் போடுறதுங்கிறது புத்திசாலித்தனம் தான். இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் கோட் வந்து வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ ஓப்பனிங் இருக்கும், வார விடுமுறை வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. என்றாலும் கூட இந்த வரம்பு மீறி வந்து 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறேன், 700 ரூபாய், 800 ரூபாய்க்கு விற்கிறேங்கிற அந்த லிமிட்டை வந்து தாண்டக்கூடாது. ஏன்னா இதையே கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நாளைக்கு நீங்கள் வந்து அரசியலில் வந்து எதை வந்து நீங்கள் வந்து நீதியை நிலைநாட்ட போறீங்க, ஓகே, என்ன நீங்கள் ஊழலை ஒழிக்க போறீங்க, இது விஜய்க்கு கெட்ட பேரை கொடுக்கும், நிச்சயமாக கெட்ட பேரை கொடுக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா மக்கள் தொடர்ந்து அலாலையாக வந்து படம் பார்க்க போகிறான் நல்லா இருந்தா. அப்போ அந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லை, ஒரு காலகட்டத்தில் பெரிய கதாநாயகனாக இருந்த மோகன், ஒரு காலகட்டத்தில் பெரிய காதல் இளவரசனாக இருந்த பிரசாந்த், உலகநாயியோட உலக அழகிய ஐஸ்வர்யா கூடையெல்லாம் நடித்த பிரசாந்த் என்று ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய நடிகர்களாக வந்து ஒரு இதை ஒரு அலைய உருவாக்கினவர்கள்லாம் இந்த படத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, திரிஷா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அது போக செயற்கை நுண்ணறிவினுடைய அந்த அடிப்படையில் விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பை கூட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஓகே, இந்த வியாபாரத்தை அவர்கள் முறைப்படுத்தணும். சும்மா 700 ரூபா, 800 ரூபாய் டிக்கெட்டு, 1000 ரூபா, 2000 ரூபா டிக்கெட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. மக்களை கொள்ளையடிக்கிற விஷயம், ஓகே, ரசிகர்களுக்குமே கூட இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இது விநியோகஸ்தர்கள் பண்ணுற பிரச்சனையா இல்லை தேட்டு உரிமையாளர்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து உண்டு? அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நேரத்தில் இது சம்பாதிக்கலாம் அப்படின்னால எல்லாருமே கூட்டுக்கலவாணி தான். அதனால் அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு கிடையாது, இதெல்லாம் சேர்ந்து தெரிஞ்சேன்னு செய்கிறாங்க. ஒருத்தர் ஒத்துழைப்பு இல்லாமல் விநியோகஸ்தர் ஒத்துழைப்பு இல்லாமல் தேட்டருக்காரங்களோ, தேட்டருக்காரங்க ஒத்துழைப்பு இல்லாமல் விநியோகஸ்தர்களோ செய்யவே முடியாது. ஆனால் ரெண்டு பேருக்கும் அதில் பங்கு இருக்குது, அதனால் தனித்தனியாக பிரித்து பார்க்க எல்லாருமே பங்காளியாக தான் அதில். ஓகே, விஜய் படம் ஒவ்வொரு வாட்டி வரும்போது இந்த காசு அதிகமாக வைக்கும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் விஜய் சார் இதை சொல்லக்கூடாதா, விஜய் இதை பார்க்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. உங்கள் கருத்து என்ன சார்? இந்த கலைஞர்களுடைய வேலை வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்டது அல்ல, அது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது. திரையரங்கத்திலேருந்து வெளியிடுவதற்கான உரிமை பெற்றவர்கள் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, யார் இந்த தேட்டருக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். விஜய் அதுக்காக குரல் கொடுக்கலாம். அதனால் நேரடியாக அவரே வந்து தேட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை மாதிரி அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கலாம்.
பட் அவர் கண்ட்ரோலில் அது இருக்கும்னு நான் நினைக்கல. ஓகே, ஏன்னா அவர் நடித்ததோட சினிமாக்காரங்களுக்கு வந்து அந்த வேலை முடிஞ்சிடும். அதை வந்து வியாபாரம் செய்கிறதுங்கிறது வேற ஒரு டீம். அது அந்த டீமுக்கும் கலைஞர்களுக்கும் எப்பொழுதுமே நடிகர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கு முன்னாடி லியோ படத்தை பார்க்கும்போது ஓவர் ஹைப் அந்த படத்துக்கு அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அந்த படம் அடிச்சிடும்ன்ற நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது அது வந்து ரசிகரோட கருத்து, அதை அவங்ககிட்ட விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் வெங்கட் பிரபு கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, 1000 கோடி அடிக்குமா சார் கோட் அப்படின்னும் போது, ஆ அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இயக்குனரே சொல்லும் போது, அப்போ படத்தில் ஏதோ இருக்கு போல் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி மக்கள் அந்த ஹைப்போடு தான் உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஸோ இது படத்துக்கு ஒரு சிக்கலாக இருக்காதா, ஒரு இயக்குனர் சொல்லலாமா அந்த மாதிரி? இல்லை, ஒரு பெரிய நடிகர் படங்களுக்கு பல யூகங்களை இவங்களே கிளப்பி விடுவாங்க. அதையெல்லாம் நம்புகிற இடத்துல ரசிகர் இருக்கிறாங்களான்னு கேட்டால், நீ எல்லா படத்தோட ஆடியோ ரிலீஸ்லையுமே இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு பட கதையே வந்தது இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க பேசும்போது. ஆனால் அது உலகத்துலேயே பெரிய குப்பை கதையாக இருக்கும், ஒரு 2000 வருஷம் பழமையான கதையாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டைரக்டர் வந்து ஒரு புதுசாக யோசிச்சிருக்கிறாரு, யாருமே பார்க்காத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. போய் படம் பார்த்தோம்னா ஏற்கனவே 100 படம் பார்த்ததில் ஒரு 500 படம் பார்த்ததனுடைய சாயல் அந்த படத்தில் அந்த ஒரு படத்துலேயே இருக்கும். இது காலம், இது ஒரு வியாபார உத்தி. அதாவது முல்லாவுடைய ஒரு கதை இருக்குது, முல்லா வந்து ஒரு குதிரையை வந்து சந்தைக்கு கொண்டு போய், இந்த மாதிரி ஒரு குதிரை எங்கேயுமே கிடையாது, இந்த குதிரை வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடும், நீங்கள் வேணால் ஒரு பாட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், அப்படி ஒரு நடனம் ஆடும், இந்த குதிரை மாதிரி வந்து ஆக்டிவாக எதுவுமே இருக்காது, இந்த குதிரையை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் பயணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த குதிரையை பற்றி நிறைய பில்டப் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா அது வியாபாரம் ஆகணுங்கிறக்காக. அதில் அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் கேட்பான், அந்த குதிரை வாங்க வந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் கேட்பான், இவ்வளவு நல்ல குதிரையை நீ எதுக்கு விற்கிறன்னு கேட்பான். ஓகே, அப்போ முல்லா சொல்வார், குட் பாயிண்ட், நான் வீட்டுக்கு கூட்டு போகிறேன். அது மாதிரி இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பில்டப்பை பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட எடுபட இல்லைன்னா அந்த முல்லா குதிரையை வீட்டுக்கு கூட்டு போனது மாதிரி படம் ஓடாமல் போயிடும். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதுவும் அரசியலுக்கு வருவதற்கான முன் ஒத்திகையான படங்களாக இது இருக்கிறதுனால இது வெற்றி பெற்றே தீரணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட விளம்பரங்கள் செய்யப்படுறது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுனேன் சார், பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.